ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் ஈவினிங் டைமில் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, வேக வச்ச வேர்க்கடலை 2 கப்பு, அதுக்கப்புறம் துருவின கேரட்டு, துருவின மாங்காய், அப்புறம் பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், 1 பீஸ் லெமனு, தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் தேவையான அளவு பெப்பர், பொடியாக நறுக்கின புதினா, 2 கப்பு கிரவுண்ட்நட்ஸ் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து பச்சைவேர்க்கடலை கிடைக்கலன்னா ட்ரை கிரவுண்ட்நட்ஸை வாங்கி ஒரு 8 ஹவர்ஸ் சோக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதை குக்கரில் 3 விசில்ஸ் வர வரைக்கும், ஃபஸ்ட்டு 2 விசில்ஸ் வந்து ஒன்னே, 3rd விசில் வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு போட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் பச்சை கிரவுண்ட்நட்ஸ் மாதிரியே வெந்துடும். அதுக்கப்புறம் 1/2 கப் துருவின மாங்காய், அதுக்கப்புறம் 1/2 கப் துருவின கேரட்டு, இதெல்லாம் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் 1/2 கப் வெங்காயம் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின புதினா, ஒரு சிலருக்கு புதினா டேஸ்ட் பிடிக்காது, வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் கொஞ்சம், அப்புறம் பெப்பர் கொஞ்சம், உங்களுக்கு எப்படி உங்கள் டேஸ்ட் போகிறது, காரமாக வேணும் அப்படின்னா பெப்பர் ஜாஸ்தி போட்டுக்கோங்க, உப்பு உங்கள் தேவையான அளவு டேஸ்ட் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் போட்டுட்டு 1/2 லெமன் ஃபுல்லாக புளி வேண்டாம், ஒரு நீங்கள் யூஸ் பண்ணுற குவான்டிட்டியை பொறுத்து, உங்கள் டேஸ்ட்டுக்கு பொறுத்து 4-5 ட்ராப்ஸ் நிறையா பண்ணிங்கன்னா 1/2 லெமன் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிரவுண்ட்நட் மசாலா சாட் வந்துட்டு பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி, எல்லாமே ரா ஐட்டம்ஸ் தான் போட்டிருக்கோம், எக்ஸப்ட் கிரவுண்ட்நட்டை மட்டும்தான் வேவிச்சு வச்சுருக்கோம், மீது எல்லாமே வந்து ரா ஐட்டம்ஸ் தான். ஸோ எதுவுமே அன்வான்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் மீன்ஸ் ஃபுட் கலர்ஸோ எதுவுமே ஆட் பண்ணாதனால இதெல்லாம் ரொம்ப ஹெல்தி, தாராளமாக எல்லா சில்ட்ரன்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அழகாக ஒரு பவுலில் சர்வ் பண்ணலாம், மேலே வந்து கொத்தமல்லி தூவி ஒரு பவுலில் சர்வ் பண்ணி கொடுத்தீங்கன்னா குடிஸ்லாம் நல்லா சாப்பிடுவாங்க, என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. செஞ்சு பாருங்கள், பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thank you.